कुछ लोगों के पेट में दर्द होने लगता है। इन्हें इस बात से तकलीफ होती है कि बीजेपी का जनाधार यहां लगातार बढ़ रहा है और आज यहां चेन्नई में भी हम देख रहे हैं दूर दूर तक लोग ही लोग बैठे हैं, उत्साह से भरे हुए लोग बैठे हैं। நண்பர்களே, எனக்கும் தமிழ்நாட்டிற்கும் இடையேயான உறவு மிக பழமையானது. நீங்கள் என் மீது பொழியும் இந்த அன்பும் கூட மிகவும் பழமையானது. ஆனால் இங்கே சில ஆண்டுகளாகவே நான் தமிழ்நாட்டிற்கு வரும்போது சிலருக்கு வயிற்று வலி ஏற்படுகிறது. வயிற்றிலே புளியை கரைக்கிறது. காரணம் என்ன தெரியுமா? காரணம், பாஜகவுக்கு மக்கள் ஆதரவு தொடர்ந்து வலுவடைந்து வருகிறது என்பதுதான். இன்று சென்னையிலே இதை நாம் தெளிவாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நெடுந்தொலைவுக்கு மக்கள் வெள்ளம் திரண்டிருப்பதை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சாத்தியம், மோதி நே விக்சித் பாரத் கே சாத் சாத் விக்சித் தமிழ்நாடு கா சங்கல்ப லியா ஹுவா ஹமே ஜல்த ஹி பாரத் கோ துனியா கி டாப் த்ரீ இக்கானமி பனானா ஹை. இஸ்மே தமிழ்நாடு கி சென்னை கி பி படி பூமிகா ஹை. பாரத் சர்க்கார் சென்னை ஜேசே சஹரோ கோ விக்சித் கர்னே கே லியே निरंतर काम कर रही है। हमारी सरकार द्वारा चेन्नई में हजारों करोड़ रुपए के अर्बन इंफ्रास्ट्रक्चर प्रोजेक्ट पर काम किया जा रहा है। स्मार्ट सिटी मिशन हो, पीने के पानी और सीवेज मैनेजमेंट के लिए अमृत स्कीम हो, चेन्नई मेट्रो और चेन्नई एयरपोर्ट प्रोजेक्ट हो, हमने ऐसे कई प्रोजेक्ट को आगे बढ़ाया है जिससे यहां ईज ऑफ लिविंग बढ़े। चेन्नई पोर्ट से मधुर गोयल के बीच कॉरिडोर बनाने के लिए भी हजारों करोड़ रुपए खर्च किए जा रहे हैं। நண்பர்களே, மோடி வளர்ச்சியடைந்த பாரதத்தோடு கூடவே வளர்ச்சியடைந்த தமிழ்நாட்டிற்கான உறுதிப்பாட்டையும் மேற்கொண்டிருக்கிறேன். நாம் மிக விரைவாக பாரதத்தை உலகின் மூன்று தலை சிறந்த பொருளாதாரங்களில் ஒன்றாக ஆக்க வேண்டும். இதிலே தமிழ்நாட்டின் சென்னையின் பங்களிப்பு மிகப்பெரியது. பாரத அரசு சென்னை போன்ற நகரங்களின் வளர்ச்சிக்காக தொடர்ந்து பணியாற்றி வருகிறது. நமது அரசாங்கம் வாயிலாக சென்னையில் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் மதிப்பிலான நகர்ப்புற கட்டமைப்பு திட்டங்கள் தொடர்பான பணிகள் நிறைவேற்றப்பட்டு வருகின்றன. அது ஸ்மார்ட் நகரங்களாகட்டும், குடிநீர் மற்றும் கழிவுநீர் மேலாண்மைக்கான அம்ருத் திட்டமாகட்டும், சென்னை மெட்ரோ மற்றும் சென்னை விமான நிலைய திட்டங்களாகட்டும், சென்னை வாசிகளின் வாழ்க்கை மேம்பாடு அடைய வேண்டும் என்பதற்காக நாம் வாழ்க்கை வாழ்வதில்
சுலபத்தன்மை வேண்டும் என்பதன் பொருட்டு பல திட்டங்களை முன்னெடுத்து சென்றிருக்கிறோம். சென்னை துறைமுகத்திற்கும் மதுரவாயிலுக்கும் இடையேயான காரிடார் இடைவெளியை ஏற்படுத்தவும் கூட ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் செலவு செய்யப்பட்டு வருகின்றது. சாத்தியம் கேந்திர சர்க்கார் பிரயாசோ கே பீச் டிஎம்கே சர்க்கார் சென்னை கே லோகோ கி ஜரூரத்தோ சே ஆப்கே சப்னோ சே முன் ஃபேர் ரக்கா ஹை. அபி குச் சமய பஹலே இத்தனா படா சைக்ளோன் ஆயா, சென்னை கே லோகோ கோ இத்தனி பரேஷானி ஹுயி, லேகின் டிஎம்கே சர்க்கார் நே மதத் கர்னே கி ஜக லோகோ கி முஷ்கிலோ கோ ஓர் ஜாதா படானே கா காம் கியா. டிஎம்கே கே லோக் சங்கட் கே சமய ஃப்ராட் மேனேஜ்மெண்ட் நஹீ கர்தே, பல்கி யே மீடியா மேனேஜ்மெண்ட் கர்னே மே லகே ரஹதே ஹை. லோகோ கே கரோ மே பானி பரா ஹுவா தா, லேகின் யே லோக் மீடியா ஸே கஹ ரஹே தே கே சப் தீக் ஹோ கயா ஹை. இசி ஸே பதா சல்தா ஹை கி டிஎம்கே சர்க்கார் கோ ஜனதா கே சுக துக் ஸே ஆப்கே சுக துக் ஸே கோய் மத்லப் நஹீ ஹை. நண்பர்களே, ஒருபுறம் மத்திய அரசு தமிழ்நாடு மற்றும் சென்னையின் எதிர்காலத்திற்காக பணியாற்றி வருகிறது, ஆனால் மறுபுறத்திலோ மாநிலத்தில் அதிகாரத்தில் இருக்கும் திராவிட முன்னேற்ற கழக அரசு சென்னை வாசிகளின் தேவைகளை அவர்களின் கனவுகளை கண்டுகொள்ளவே இல்லை. சில காலம் முன்புதான் மிகப்பெரிய புயல் வந்தது. சென்னை வாழ் மக்களுக்கு ஏகப்பட்ட துயரம் உண்டானது. உண்டாச்சா? உண்டாச்சா? அங்கே இந்த குரலே வரல. நான் சொல்றது சரியா? இன்னும் சத்தமா தில்லி கோட்டை வரைக்கும் கேட்கணும். புயல்னால இங்கே வெள்ளப்பெருக்குனால கஷ்டம் உண்டாச்சு. ஆனால் திமுக அரசாங்கம் அவதிப்படும் மக்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவதற்கு பதிலாக அவர்களுடைய துயரத்தை மேலும் மேலும் அதிகப்படுத்தும் வேலையை செய்திருக்கிறது. திமுகவை சேர்ந்தவர்கள் பெருவெள்ள பெருந்துயர் காலத்திலே வெள்ள மேலாண்மையை செய்வதில்லை, மாறாக என்ன செய்கிறார்கள்? ஊடக மேலாண்மையை செய்கிறார்கள். ஊடகங்களை சரிகட்டுகிறார்கள். சரியா? மக்களின் வீடுகளுக்குள்ளே வெள்ள நீர் நிரம்பிவிட்டது, ஆனால் இவர்கள் ஊடகங்களிலே என்ன சொல்லுகிறார்கள்? பாலும் தேனும் ஓடுகிறதாம், வெள்ள நீர் ஓடவே இல்லை என்கிறார்கள். திமுக அரசாங்கத்திற்கு மக்களின் துக்கங்கள் துயர்கள் துயரங்கள் பற்றியெல்லாம் சுத்தமாக அக்கறை இல்லை, கவலை இல்லை. தமிழ் மக்களே, உங்களை பற்றியும் கவலை இல்லை, தமிழ் நாட்டை பற்றியும் அக்கறை இல்லை என்பதுதான் இதிலிருந்து நன்கு தெரிய வருகிறது. சாத்தியம் பிஜேபிக்கு கேந்திர சர்க்கார் சம்வேதன்சீல் ஹை ஆர் கரீப் கி சிந்தா கர்னே வாலி சர்க்கார். கொரோனா மகாமாரி மே ஹம்னே சப்ஸே பஹலே கரீபோ கே லியே முஃப்த ராஷன் கி சிந்தா கி. ஜப் தேஷ் நே அப்னி வேக்சின் பனாயி தோ ஹம்னே தய கியா
कि हर व्यक्ति को मुफ्त में वैक्सीन मिले। तमिलनाडु तो एमएसएमई सेक्टर का लीडर स्टेट है, हमारी एमएसएमई को नुकसान न हो इसके लिए हमारी सरकार ने तमिलनाडु की लाखों एमएसएमईज को हजारों करोड़ रुपए का क्रेडिट भी दिलाया। நண்பர்களே, பாஜகவின் மத்திய அரசு புரிந்துணர்வு உடைய அரசாங்கம், ஏழைகளின் நலனையே கருத்தில் கொண்டு செயல்படும் மக்கள் அரசாங்கம். கொரோனா பெருந்தொற்றின் போது நாம் முதன்மையாக ஏழைகளுக்கு இலவச ரேஷன் பொருட்களை வழங்க ஏழைகள் நலனில் அக்கறை கொண்ட நமது அரசு ஏற்பாடு செய்தது. தேசம் தனக்கென சொந்தமாக ஒரு தடுப்பூசியை உருவாக்கிய போது அனைவருக்கும் இந்த தடுப்பூசி இலவசமாக கிடைக்க வேண்டும் என்று ஏழைகள் நலனில் அக்கறை கொண்ட நமது அரசாங்கம் தீர்மானம் செய்தது. தமிழ்நாடு சிறு குறு நடுத்தர தொழில்கள் துறையில் முன்னணி மாநிலம் என்பது நம் அனைவருக்கும் தெரியும். நமது சிறு குறு நடுத்தர தொழில்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காகவே நமது அரசாங்கம் தமிழ்நாட்டின் லட்சக்கணக்கான சிறு குறு நடுத்தர தொழில்களுக்கு ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்க்கும் அதிகமாக கடன் வசதி அளித்தது. சாத்தியம் பிஜேபி கி கேந்திர சர்க்கார் தமிழ்நாடு கே விகாஸ் கே லியே பிரதிபத்த ஹை. இஸ்கே லியே भारत सरकार अनेक योजनाओं का पैसा सीधे यहां के लाभार्थियों को भेज रही है।